ஹாய், நான் மேகாஸ்ரீ ஃப்ரம் ராமநாதபுரம். எங்கள் அப்பா பேர் செந்தில்குமார், எங்கள் அம்மா பேர் ரவிதா. நான் ஸ்கூலிங் வந்து சொல்லும் போது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன், ராமநாதபுரத்தில். அடுத்து 11th 12th சைதம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து மெப்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் படித்தேன், சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன். நான் 2020 பாஸ் அவுட் ஆனேன். 2020 பாஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன படிக்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தபோது எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த மாதிரி சிரியஸ் அகாடமி பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, நீ போய் படினால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்ததே எங்கள் அப்பா தான். அப்போ வந்து நான் இங்கே வந்து சேர்ந்தப்போ இங்கே வந்து லாக்டவுன் தான் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீட்டில் படிச்சுட்டு தான் இருந்தேன், செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படின்னு. ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியாஸ் இருக்காது, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இங்கே இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் படிக்கணும், அப்புறம் கிராஜுவலாக என்னென்ன பண்ணணும், மேக்ஸை கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கும், டெய்லி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஐடியாஸ் கொடுத்தாங்க. இங்கே வந்து குரூப் 4 அப்படின்னு சொல்லும்போது மெயினாக வந்து ஜிஎஸ்எ தமிழ் அப்புறம் மேக்ஸ். தமிழுக்கு வந்து முனியாண்டி சார் வந்து எனக்கு கொடுத்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது எங்களுக்கும் செல்ஃபாகவுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் வந்து திருநாவுக்கரசு சார் வந்து சொன்ன ஷார்ட்கட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. ஜிஎஸ் பொறுத்தவரை நாங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டுருக்கனால குட்டி குட்டி போர்ஷனாக ரிப்பீட்டாக எழுதிட்டுருக்கனால நாங்கள் கிராஜுவலாகவே அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க சுரேஷ் அகாடமியில் வந்து அவங்க வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட் வைக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்புறம் போக போக ரிவைஸ் பண்ண எனக்கே அந்த சப்ஜெக்டில் ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு, அதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த A3 புக்கில் வந்து கன்சாலிடேட்டடாக இருக்கும், நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்கிறது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணியிருக்கனால அது எனக்கு ரொம்ப சர்ச் பண்ண தேவையில்லை, ஈஸியாகவே படிக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் குரூப் 4 இப்போ ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், ஹோப் டு பி நல்ல போஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் எங்கள் வீட்டை பொறுத்தவரை சொல்லும்போது எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுறது, உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படி சொல்லி சொல்கிறது எங்கள் அப்பா தான். எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் கொடுத்து பண்ண சொல்லாமல் நீ படி நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ ஃப்யூச்சரில் இன்னமும் படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பட் நம்ம தான் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், சில டைம் ரொம்ப சம் டேஸ் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும், ஆனால் அப்பவும் நம்ம வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணணும், யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.